மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் நாளை பகல் 12 மணி முதல் 1 மணிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய கட்சித் தலைமை உத்தரவிட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய 7 தொகுதிகள் தவிர எஞ்சிய 33 தொகுதிகளில் அவர்கள் மனு தாக்கல் செய்வார்கள். நெல்லை அருகே நாங்குநேரியில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் நெல்லை குமரி தொகுதிகளில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கிறார். திருவாரூர் அருகே கொரடாச்சேரியில் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இனியும் மோடி ஆட்சி தொடர்வது தமிழ்நாட்டிற்கு அழிவு என்றார். சேலம் அருகே பெரிய சோரகை கிராமத்தில் உள்ள பழமையான சென்றாய பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜையில் பங்கேற்ற பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகளே தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். 70 ஆண்டுகளுக்கு முந்தைய சாதியத்தை தூக்கிப்பிடிக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான நடிகர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர் சாதியம் மட்டுமே தனது அரசியல் எதிரி என்றார். தேனி மக்களவை தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடுவதாக அதன் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அறிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் போட்டியிடும் அக்கட்சியின் திருச்சி தொகுதி வேட்பாளராக செந்தில்நாதன் களமிறக்கப்பட்டுள்ளார். தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு முதல்கட்ட பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. வாக்குப்பதிவின் போது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் மின்னணு எந்திரத்தை பயன்படுத்தும் முறை குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 57.42 அடியாக சரிந்துள்ளது. 85 அடிக்கு மேலிருந்த நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதால் அணையின் மையப்பகுதியில் உள்ள கோயில் தெரிய தொடங்கியுள்ளது. சவுகார்பேட்டையிலிருந்து நகைக்கடைகளுக்கு வழங்குவதற்காக தியாகராயர் நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட 8 கிலோ தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஜிஎன் சாலையில் வாகன சோதனையின் போது காரில் இருந்த நகைகளை அவர்கள் கைப்பற்றினர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பால், பன்னீர், பழக்காவடிகளை சுமந்தவாறு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தரும் பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் புனித நீராடிவிட்டு நாளை கிணற்றில் குளித்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை காவலில் இருந்தபடியே முதல் அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் பகுதிகளுக்கு போதிய குடிநீர் டேங்குகளை அனுப்ப வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் குஜராத் அணியுடன் ஷேபாக்கத்தில் விளையாடவுள்ள தோனி உள்ளிட்ட சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் சத்தியம் திரையரங்கில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். தோனி வந்திருப்பதை அறிந்த ரசிகர்கள் தோனி தோனி என்றும் தல என்றும் முழக்கமிட்டனர். IPL தொடரில் ஜெய்ப்பூரில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் ராஜஸ்தானை லக்னோ எதிர்கொள்கிறது. 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் குஜராத் மற்றும் மும்பை அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.